வெல்கம் டு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு உங்களுக்காக மாதுளம்பழம் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு காமிக்க போறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். மாதுளம்பழம் வந்து ரெண்டு மாதுளம்பழம் வந்து உரிச்சு வச்சுக்கோங்க. பால் வந்து ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க. பால் காசன பால் எடுத்துக்கோங்க. காசி உங்களுக்கு ஜூஸ் வந்து சில்லுன்னு வேணும்னா ஒரு 10 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு பாலை சில்லுன்னு எடுத்துக்கோங்க. தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து சர்க்கரைக்கு பதில் பனைக்கற்கண்டு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா கடைகள்லையும் கிடைக்குது பனைக்கற்கண்டு. நீங்கள் வந்து சுகர் சேர்க்காதீங்க. மேக்ஸிமம் பனைக்கற்கண்டு, பனை வெல்லம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து பனைக்கற்கண்டு எடுத்துக்கிட்டேன். இது வந்து குழந்தைங்களுக்கும் நல்லது, அதனால் பனைக்கற்கண்டு வந்து 4 டேபிள்ஸ்பூன் பனைக்கற்கண்டு எடுத்துக்கோங்க. அதில் பாலை ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம வச்சுருக்க மாதுளம்பழம், உரிச்சு வச்சுருக்க மாதுளம்பழத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி அரைஞ்சி, இப்போ இது கூடவே வந்து பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க, இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒயிட் சர்க்கரை சேர்க்காதீங்க, அது அவ்வளோ உடம்புக்கு கெடுதல், அதனால் இதை சேர்த்துக்கோங்க. வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. கட்டியாக இருக்குது, அதுக்காக தான் தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம நார்மலாக காஃபி வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க. கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு காஃபி வடிகட்டி வச்சு ஊற்றுங்க. அது போகாத இருந்ததுன்னா ஒரு ஸ்பூனும், இல்லை நீங்கள் கையிலே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது உள்ளே இறங்கும் பாருங்கள். இந்த மாதுளம்பழத்தில் இருக்கிற இந்த திப்பியெல்லாம் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துடுங்க. இப்போ தண்ணி இல்லாமல் வடிகட்டிடுங்க. உங்களுக்காக டேஸ்டியான மாதுளம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.